நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த தொடர் குரல் பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மெய்ப்பொருள் அனுபவத்தை பற்றி பேச போகிறோம். உண்மையில் நமக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே மெய்ப்பொருள் தான். அந்த மெய்ப்பொருள் வந்து நமக்குள்ளார பிரதிபலிக்கிறத வச்சு தான் நம்ம அந்த மெய்ப்பொருளை அளவீடு பண்ணுறோம். நம்ம மனசை கொண்டு நாம் பார்த்த பொருளுக்கு ஒரு பெயர் சூட்டுறோம். நம்ம பார்த்த பொருளுக்கு ஒரு தன்மையை கற்பிக்கிறோம். நம்ம பார்த்த பொருளோட செயல்பாட்டை கணக்கீடு பண்ணுறோம். இது மனுஷன், இது மிருகம், இது மரம், இவங்களோட செயல்பாடெல்லாம் இப்படி இப்படி இருக்கும், இவங்க இத்தன்மை உடையவங்க அப்படின்னு ஒரு கணக்கீட்டை வச்சுக்கிறோம். இது எல்லாமே வெறும் கணக்கீடு தான். இது எதுக்குமே உண்மைக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நம்ம கணக்கீடு எல்லாமே வெளி தோற்றம் தான். ஒவ்வொரு பொருளும் நம்ம அடித்தளத்தில் வந்து சுயநிலையில் மெய்ப்பொருளாக தான் இருக்குது, பரம்பொருளாக தான் இருக்குது. நாம் பார்க்கறது வந்து நம்ம புலன் நிகழ்ச்சி காரணமாகவும் மனசால் அதை பற்றி ஒரு உருவத்தை அடையிறப்ப அது வந்து ஒரு தோற்ற பிரபஞ்சமாக மாறிடுது, ஒரு உலகம் ஆகுது, உலகத்து பொருள் ஆகுது, உலகத்து நபரெல்லாம் ஆகிடுறாங்க. இப்படி நம்ம பார்க்குற பொருளில் இருந்து நம்ம புலன் நுகர்ச்சியையும் மனத்தோற்றத்தையும் நீக்கிட்டா அப்புறம் இங்கே என்ன நடக்குது? அது எல்லாமே பரம்பொருளாக தான் இருக்குது. அதனால புலன் நுகர்ச்சி மனத்தோற்றம் அப்படிங்கிற திரைக்குள்ளார தான் மெய்ப்பொருள் வந்து தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு திரைக்கும் நாம் முக்கியத்துவம் தராத பட்சத்தில் எல்லாமே பரம்பொருள் தான், எல்லாமே மெய்ப்பொருள் தான். இப்போ நாம் வந்து நமக்கு எதிரில் உள்ள பொருளோட எப்படி தொடர்பு கொள்கிறோம்? புலன் நுகர்ச்சியால் அப்படிங்கிறது ஒரு எதிர்வினை தொடர்பு தான், நேரடி தொடர்பு கிடையாது. அதே மாதிரி மனசு மூலமானு சொன்னால் அது ஒரு கற்பனை தொடர்பு தான், அது வந்து நிஜமான ஒரு தொடர்பு கிடையாது. அப்போ நமக்கு எதிரில் இருக்கிற பொருளோட நேரடியாக தொடர்பு கொள்றதுன்னா என்ன? அந்த பொருளோட சுயத்தோட சுயமான தன்மையோட தொடர்பு கொள்றது தான். சுயம்னா என்ன? சுயத்தை நாம் அப்படி அறிஞ்சிருக்கோமா? நமக்குள்ளார புலன் நுகர்ச்சி இருக்குது, மன எழுச்சி, உணர்ச்சி, காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே எதிர் விளைவால் நமக்குள்ளார ஏற்படுது. வெளியே உள்ள காட்சி தான் நமக்குள்ளார புலன் நுகர்ச்சி ஏற்படுது, மனசுக்குள்ளார ஒரு மன எழுச்சியும் மனக்காட்சியும் ஏற்படுத்துது. அதனால புலன் உணர்வும் மன உணர்வும் தன்னுணர்வோட இல்லை, அது புறச்செயல்களை புறப்பொருளை காட்டுற மாதிரி புறவயமாக தான் இருக்குது. இப்போ சுயம்னா என்ன? அது எங்கே தான் இருக்குது? நமக்குள்ளார இருக்கிற இருப்புணர்வான தன்னுணர்வு மட்டும்தான் சுயம்ங்கிற தகுதியோட பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. சுயம்ங்கிற தன்னுணர்வு தான் நான்குற தன்னுணர்வா தன்னை ஸ்பரிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால இந்த நான்குற தன்னுணர்வு மட்டும்தான் நாம உணர்ந்து அறியக்கூடிய ஒரு சுயத்தன்மையோடு இருக்குது. இது ஒண்ணுதான் சுயநிலை. இந்த சுயத்தை சார்ந்து இருக்கிறதால மட்டும்தான் எல்லா பொருளோட சுயத்திலையும் நாம் கலந்துக்க முடியும். ஏன்னா சுயத்தில் வந்து பிளவு கிடையாது, ரெண்டு கிடையாது. அதனால எல்லா புலன் நுகர்ச்சியும் மன உணர்ச்சியும் அனைத்து மனக்காட்சியிலையும் நம்ம வெளித்தோற்றத்தை புறக்கணிச்சிட்டு தன்னோட அகநிலையான இந்த சுயத்தை ஏற்றுக்கிறப்ப ஒரு சுய சரணாகதி நிலை ஏற்படுது. இந்த சுய சரணாகதி நிலையில் எல்லாமே ஏற்றுக்கப்பட்டு ஒரு ஆறா ஓடுற மாதிரி ஒரு மன இயக்கம் மற்றும் ஒரு உணர்வு இயக்கம் ஏற்பட்டுடுது. இதனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்ம எல்லா புலன் நுகர்ச்சியும் மன உணர்ச்சியும் எல்லா மனக்காட்சியும் தன்னோட வெளித்தோற்றத்தை புறக்கணிச்சு தன்னோட அகநிலையான
இந்த நான்கிற சுயத்தை ஏத்துக்கிறப்ப ஒரு சுய சரணாகதி நிலை ஏற்படுது அப்படின்னும், அப்படி ஏத்துக்கப்பட்ட நிலையில வந்து ஒரு ஆறா ஓடுற ஒரு மன இயக்கமும் உணர்வு இயக்கமும் நமக்குள்ள வந்துருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நிலையில என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொன்னோம். இந்த நிலையில வந்து நம்மளோட மன இயக்கம் வந்து மன இயக்கமாவே இருக்காது, உடல் இயக்கமும் அதே மாதிரி உடல் இயக்கமா இருக்காது. மன இயக்கமா அந்த பரம்பொருளே இருக்குது, உடல் இயக்கமாவும் அந்த பரம்பொருளே இருக்குது. அந்த நிலையில எல்லாமே ஒரு சுய பிரகாசமா இருக்குது. இந்த நிலை தான் தியானத்தோட இறுதி நிலை. இந்த உயர்நிலை தியானம் வந்து நாம செய்யறது கிடையாது, அது தானா நிகழுது. இந்த நிலையில ஞானிகள் எல்லாரும் இயல்பாவே வாழ்றாங்க. அது ஒரு அடையப்பட்ட நிலை கிடையாது, தானா மலர்ந்த நிலை. அந்த நிலையில வந்து எல்லாமும் எதேதாவா ஆயிடுது, எடுத்து சொல்ல முடியாதபடி எதேதாவா ஆயிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு உயரமான அணைக்கட்டில் ரொம்ப நீர் ரொம்ப நிறைஞ்சு கிடக்குது, அது திறக்காம இருப்பில் அப்படியே இருக்குது. தேக்கி வச்ச தண்ணியை அடையிறதுக்கு நாம அணைக்கட்டோட அடியிலிருந்து தொலை போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா தொலை போட்டு தண்ணியை தொடர அளவுக்கு தொலை போட்டுட்டோம். இன்னும் ஒரு நூல் அளவு தொலை போட்டா போதும், தண்ணியை தொட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிறோம். தண்ணிக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இந்த கடைசி பகுதியும் தொலை போட்டு முடிச்சிட்டோம். இனி அந்த தொலை வழியா நம்ம இந்த நீருக்குள்ளார அப்படியே போக வேண்டியதுதான் பாக்கி. பாறைக்குள்ள போறதுனால கஷ்டம், ஆனா சுலபமா தண்ணிக்குள்ளார போயிடலாம் தானே. ஆனா இப்ப என்ன நடக்குது, தொலை போட்ட அடுத்த கணத்திலேயே நாம தண்ணிக்குள்ளார போறதுக்கு பதிலா தண்ணி தான் நம்மள நோக்கி பாஞ்சுக்கிட்டு வருது. அது எப்படி வருது, பல்லாயிரம் மில்லியன் கணக்கு கனடி உள்ள தண்ணி அந்த அழுத்தத்துல வந்து புயலா சீறிக்கிட்டு நம்மளை நோக்கி வருது. எந்த தண்ணிய நாம் அடையறதுக்கு போராடி முயற்சி செஞ்சோமோ அதுவே நம்மளை அடைஞ்சு நம்மளையும் தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு புயலா வெள்ள பிரவாகமா ஆர்பரிச்சு ஓடுது. பரம்பொருளை அடையிறதுங்கிறதும் இது மாதிரிதான். நாம அதை அடையல, அதுதான் நம்மளை அடைஞ்சு நம்மளை ஏத்துக்குது, நம்மளை வந்து அதனோட வசமாக்குது, மெய்ப்பொருளை ஆக்குது. இப்ப நண்பர்களே, கடந்த ஒரு 50 நாளா நான் வந்து உங்ககிட்ட பேசி வந்த செய்தி எல்லாமே என்னோட குருநாதர் சேலம் அம்மாப்பாட்டையில உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய நீயே மெய்ப்பொருள் அப்படிங்கிற புத்தகத்துல உள்ள செய்தி தான். ஐயா இதுக்கு முன்னுரையா 2003 எழுதியிருக்கிறாரு. 2006 மெய்ஞான தெளிவு பெற்ற பிறகு அவர் வந்து இத புத்தகமா பிரசுரிக்க வேண்டான்னு இருந்திருக்கிறாரு. ஏன்னா மெய்ஞான அடைந்த பிறகு பல புதிய அறிவியல் சிந்தனை ஏற்பட்டு நாம அடையறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற தெளிவு அவருக்கு வந்துட்டதால இந்த புத்தகத்துல வந்து சில இடத்துல ஏதோ அடையறதுக்கு இருப்பது மாதிரி ஒரு மயக்கம் உண்டாக்குற சில வரிகள் வருவதை உணர்ந்து இதை பிரசுரிக்க வேண்டாம் தடை விதிச்சிட்டாரு. இருப்பினும் அன்பர்கள் பலர் வந்து இதில் இருக்கிற கருத்தெல்லாம் நல்ல பல அறிவியல் கருத்தை கொண்டாடி வச்சிருக்குது, இதனால இதை கொண்டு போய் எல்லாத்தையும் இது பண்ணோம்னா எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னதுனால 2017 வந்து இதோட முதல் பதிப்பை ஒரு சிறிய அளவில் வெளியிட்டாங்க. இது ஒரு மாபெரும் அறிவியல் சுரங்க புதையல் அப்படின்னு எனக்கும் பட்டதுனால நானும் மிகுந்த ஆர்வமா இதனை குரல் பதிவா தினந்தோறும் மக்கள் கிட்ட சிறுக சிறுக கொண்டு சேர்ப்பதுல மனம் உமர்ந்து ஈடுபட ஐயாவும் தன்னோட அனுமதியையும் ஆசையையும் தந்தாங்க. என்னோட முதல் முயற்சியான ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற குரல் பதிவுக்கு நீங்க கொடுத்த அந்த அளப்பரிய ஆதரவு தான் என்னோட இந்த அடுத்த முயற்சிக்கும் உறுதுணையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி, கேட்டு பலன் பெற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த இடத்தை வகிக்கும் ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்த இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 கால ஆன்மீக தேடலுக்கு பிறகுதான் இவர் தனது 58 வயதில் மெய்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர்
அரை முடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று ஆச்சரியமுற்றார். சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளை எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி வழங்கி வருகிறார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்கள் மூலம் எளிமையான புரிதல் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு என கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் ஞானம் பெற்றுள்ளார்கள். இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் முதல் உயர்ந்த படிநிலைகளை அடைந்தவர்கள் வரை அனைவருமே பயனடையலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவரது இருப்பிடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் உள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன் அனுமதி பெற்று கலந்து கொள்பவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காலை மாலை இருவேளையும் ஐயாவுடன் நடைப்பயிற்சியிலும் தங்கு பெறலாம். ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது தனிப்பட்ட சந்தேகங்களையும் கூட ஐயாவுடன் கலந்துரையாடி தெளிவு பெறலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஞான தெளிவு பெறுவதுடன் தங்களது பல நாள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் முன்னேறி வருகிறார்கள். இதுவரை ஆன்மீகமும் உலகியலும் இருவேறு பகுதிகளாக பிரித்தே வைக்கப்பட்டிருந்தன. இது சரியான அணுகுமுறை இல்லை. அவை இரண்டும் இணைந்த வாழ்வே ஒரு முழுமையான வாழ்வாகும். இவரது அணுகுமுறையில் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே இதில் பங்கு பெற்று அனைவரும் பயன்பெற அழைக்கின்றோம்.